वेलकम बैक टू माय चैनल लर्न ईसी ऑल तमिल इन्नैक्कु नम्म चैनल ट्वेल्थ केमिस्ट्री यूनिट वन मेटलर्जी अंद इंट्रोडक्शन वंदु नम्म इंद वीडियो पाक्क पोरोम। मेटलर्जी अप्पडिना एन्ना अप्पडिनु नम्म इंद वीडियो पार्ப்போம். Metallurgy relate to the science and technology of metals. In nature, only a few metals occur in their native state. Metallurgy அப்படினா என்ன அப்படினா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மெட்டல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்யூர் மெட்டலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு சில மெட்டல்ஸ் ஒண்டின்னா வந்து பார்த்திங்கன்னா நேச்சராகவே வந்து நேட்டிவ் ஸ்டேட்டில் வந்து ஒரு சில மெட்டல்ஸ் ஒண்டின்னா நமக்கு கிடைக்குது. பட் ஆனால் நிறைய மெட்டல்ஸ் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா கம்பைன்டு ஸ்டேட்டில் தான் கிடைக்குது. அதாவது ஆக்சைட், சல்ஃபைட், சிலிகேட்ஸ் அந்த மாதிரி வந்து கம்பைன்டு ஸ்டேட்டில் தான் கிடைக்குது. ஸோ அது வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது அதுலேருந்து வந்து நமக்கு ப்யூர் மெட்டல்ஸ் வந்து நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கான பேர் தான் வந்து என்னென்னா மெட்டலர்ஜி. அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டலர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உருவானது கிடையாது, அது வந்து பழைய காலத்துலேருந்தே வந்து மெட்டலர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரோமன் சிவிலைசேஷன், எகிப்தியன் சிவிலைசேஷன் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மெட்டலர்ஜி வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வால்லாம் பார்த்திங்கன்னா வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்துலேயும் வந்து பைப்லாம் வந்து லெட் யூஸ் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த காலத்தில் என்ன கிடைக்குதோ ஸோ அதை வச்சு அவங்க வந்து மெட்டல்ஸ்லாம் வந்து பிரித்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு டெய்லி லைஃப்க்கு வந்து நிறைய மெட்டல்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டலஜிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கிற மாதிரியும் அதே மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்சி வந்து அதிகமாக நமக்கு அந்த வந்து அந்த ப்ராடக்டோட யூஸ் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கிற மாதிரி, அதாவது வெயிட்டு கம்மியாக பட் ஆனால் அந்த ஸ்ட்ராங் அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் வந்து இப்போ வந்து நம்ம இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டலஜிக்கல் ப்ராசஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதான் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து இப்போ நம்ம நம்மளோட லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் வந்து நிறைய வந்து அட்வான்ஸஸ் நிறைய வந்துருச்சு இந்த மெட்டலர்ஜி ப்ராசஸில். ஸோ அதெல்லாம் தான் வந்து அதை பற்றிலாம் தான் நம்ம வந்து எப்படிலாம் வந்து பிரித்து எடுக்கிறாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அந்த மெட்டல்ஸ் வந்து எப்படி பிரித்து எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் இப்போ இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் வந்து இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த பேராகிராஃப் நான் வந்து ஒன் டைம் ரீட் பண்ணி காட்டுறேன். மெட்டலர்ஜி ரிலேட் டு த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் மெட்டல்ஸ். In nature, only a few metals occur in their native state. All other metals occur in a combined state as their oxides, sulfides, silicates, etc. The extraction of pure metals from their natural sources is linked to the history of human civilizations. Ancient people used the available materials in their environment, which includes fire and metals, and they were limited to the metals available on the earth's surface. In the modern world, we use a wide range of metals in our daily life, which is the result of the development of metallurgical knowledge over thousands of years. Our need for the materials with specific properties have led to production of many metal alloys. It is essential to design an eco-friendly metallurgical process that would minimize waste, maximize energy efficiency. Such advances in metallurgy is vital for the economic and technical progress in the current era. In this unit, we will study the various steps involved in the extraction of metals and the chemical principles behind this process.